அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல் பாடத்தில் கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறும கணக்குகள் பாடத்தில் ஒரு சில தகவல்களை சொன்ன பிறகு அடுத்த கணக்கை நம்ம தொடருவோம். பங்குகளை முனைமத்தில் வெளியீடு செய்தல் முனைமத்தில் வெளியீடு செய்தல் என்றால் என்ன? அப்படி கேள்வி கூட கேட்குறாங்க. ஒரு நிறுவனம் தன்னோட பங்குகளை முகமதிப்பை விட, அதாவது பெயரளவு மதிப்பை விட அதிக விலைக்கு வெளியிட்டால் அதை முனைமத்தில் வெளியீடு செய்தல்ங்கிறோம். முகமதிப்பை விட அதிக விலைக்கு, பெயரளவு மதிப்பை விட அதிக விலைக்கு வெளியிட்டால் அதை முனைமத்தில் வெளியீடு செய்தல் என்கிறோம். எடுத்துக்காட்டால், 10 ரூபா பங்கை 12 ரூபாய்க்கு விற்றா அது முனைமத்தில் வெளியிட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். 10 ரூபா பங்கை 12 ரூபாய்க்கு வெளியிட்டாங்கன்னா அதை முனைமத்தில் வெளியீடு செய்தல்னு சொல்லலாம். முகமதிப்பை விட கூடுதலாக 2 ரூபா வாங்கியிருக்கான்ல, அந்த 2 ரூபாய்க்கு பெரும் முனைமம். இந்த 2 ரூபா முனைம தொகை வந்து பத்திர முனைம கணக்கில் வர வைக்கப்படும். பொதுவாக முனைம தொகை விண்ணப்ப தொகையோட அல்லது ஒதுக்கீட்டு தொகையோட அல்லது அழைப்பு தொகையோட சேர்த்து பெறப்படலாம். பொதுவாக முனைம தொகை வந்து விண்ணப்ப தொகையோட அல்லது ஒதுக்கீட்டு தொகையோட அல்லது அழைப்பு தொகையோட சேர்த்து பெறப்படலாம். பத்திர முனைமம் அப்படிங்கிற அமௌண்ட்டு, பத்திர முனைம கணக்கில் இருக்கக்கூடிய தொகை இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் காப்பும் மிகுதியுங்கிற தலைப்பில் காட்டப்படும். இப்போ இதில் வரக்கூடிய குறிப்பேடு பதிவுகளை நம்ம பார்த்துருவோம். முனைம தொகை வந்து விண்ணப்ப தொகையோடு சேர்த்து பெறப்பட்டா, அதற்கான பதிவு என்னென்னா, வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரும். வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரும். அடுத்து, இந்த விண்ணப்ப பணத்தை பங்கு முதல் கணக்கிற்கு மாற்றுவதற்கு அதை பிரித்து காட்டணும். பத்திர முனைமத்தில் எவ்வளோ வந்திருக்குங்கிறத பிரித்து காட்டணும். அப்போ பதிவு நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. பத்திர முனைம கணக்கு வரவு. இப்போ பதிவு வந்து நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, பத்திர முனைம கணக்கு வரவு. இது வந்து விண்ணப்பத்தோடு பெற்றிருந்தா, முனைமத்தொகை விண்ணப்பத்தோடு பெற்றிருந்தா. இப்போ அடுத்து, முனைமத்தொகை ஒதுக்கீடோட அல்லது அழைப்போடு பெற்றிருந்தா, முனைமத்தொகை ஒதுக்கீட்டு தொகையோடு அல்லது அழைப்போடு சேர்த்து பெறப்பட்டிருந்தால் அதற்கான பதிவை பார்க்க இருக்கிறோம். ஒதுக்கீடு அல்லது அழைப்பு பெற வேண்டியதற்கு பதிவு. நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு அல்ல அழைப்பு கணக்கு பற்று. நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. பத்திர முனைம கணக்கு வரவு. முனைமத்தொகை ஒதுக்கீட்டோட அல்லது அழைப்போட பெறப்படும் போது ஒதுக்கீடு அல்லது அழைப்பு தொகை பெற வேண்டியதற்கான பதிவு நேர்மை பங்கு ஒதுக்கீடு அல்லது அழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, பத்திர முனைம கணக்கு வரவு. இப்போ அடுத்து, ஒதுக்கீடு அல்லது அழைப்பு தொகை பெறும்போது என்ன பதிவுன்னா, வங்கி கணக்கு பற்று
நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு, அல்லது நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு வரவு. பெறும்போது ஒதுக்கீடு, அழைப்பு தொகையை பெறும்போது இடம் பதிவு. வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீடு அல்லது அழைப்பு கணக்கு வரவு. அடுத்த ஒரு பதிவு, பங்குகள் உருப்பிழப்பு செய்யும் போது முனைமத்தொகை பெறாத போது. சில நேரங்களில் முனைமத்தொகை செலுத்தாத பங்குகளை உருப்பிழப்பு செய்ய வேண்டியிருக்கும். அப்போ என்ன பதிவு அப்படின்னா, நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று. நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று. பத்திர முனைம கணக்கு பற்று. பத்திர முனைம கணக்கு பற்று. ஏன் பத்திர முனைம கணக்கு பற்று வைக்கிறோம்னா, பத்திர முனைமத்தை கேன்சல் பண்ணுறோம், ரத்து செய்கிறோம். முனைமம் வாங்காததுனால, இன்னும் பெறாததுனால, அதனால் முனைம கணக்கை ரத்து பண்ணணும். முனைமத்தில் உள்ள தொகையை ரத்து பண்ணணும். ஆகவே ரெண்டு பற்று வரும், நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று, பத்திர முனைம கணக்கு பற்று. அடுத்து நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு. நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு வரவு. உறுப்பிழப்பு கணக்கு வரவு. இதை கவனிச்சிங்க, பங்குகளை உறுப்பிழப்பு செய்யும்போது முனைமம் பெறாத பங்குகளை உறுப்பிழப்பு செய்கிறப்ப அந்த முனைமத்தை ரத்து செய்வதற்காக நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று, பத்திர முனைம கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு, நேர்மை பங்கழைப்பு கணக்கு வரவு, பங்கு உறுப்பிழப்பு கணக்கு வரவு. இது வந்து முனைமத்தொகை பெறாத போது. இதில் ஒரு குறிப்பு ஒன்று எழுதிடுவோம். என்ன குறிப்பு அப்படின்னா, முனைமத்தொகை பெற்றிருந்தோம்னா, முனைமத்தொகை பெற்ற பங்குகளை, முனைமத்தொகை பெற்ற பங்குகளை உறுப்பிழப்பு செய்யும்போது முனைமத்தொகை பெற்ற பங்குகளை உறுப்பிழப்பு செய்யும் போது பத்திர முனைம கணக்கில் பத்திர முனைம கணக்கில் பற்று வைக்கக்கூடாது. இதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பற்று வைக்க பற்று வைக்கக்கூடாது. எப்போ பற்று வைக்கணும்னா, முனைமத்தொகையை பெறவில்லைன்னா பத்திர முனைம கணக்கை பற்று வைக்கணும். முனைமத்தொகையை வாங்கியிருந்தோம்னா பத்திர முனைம கணக்கில் பற்று வைக்கக்கூடாது. இது பதிவுகள் நிறைய கூடிக்கிட்டே போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். மாணவர்களே, ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது, இந்த முனைமத்தொகை வந்து நமக்கு ஒதுக்கீட்டோடு சேர்த்து பெறுவதாக தான் கணக்குகளில் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுலேயும் சரி, கணக்குகள் பயிற்சி வினாக்கள்லேயும் சரி, முனைமத்தொகையை ஒதுக்கீட்டுடன் பெறுவதாக தான் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத் தொகையோட பங்களிப்பு தொகையோட முனைமம் பெறுவதான கணக்குகள் இல்லை. அதனால் ஒதுக்கீட்டோட முனைமத்தொகை பெற வேண்டியதற்கான பதிவும் பெற்றதற்கான பதிவையும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி உறுப்பிழப்பு தொடர்பான பதிவுகளையும் பார்த்து வச்சுங்க. நன்றி மாணவர்களே.